மோவன் வந்து இந்த 2020 கல்லூரி இறுதி ஆண்டு படித்து கொண்டே இருந்தேன். அப்போது திடீரென இந்த கொரோனா வந்ததால் மார்ச் 23ஆம் தேதி அனைவரும் இல்லங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அடுத்து மார்ச் 30ஆம் தேதி அனைவரும் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது இவன் ஒன்றுமே எடுக்கவில்லை. சர்டிஃபிகேட் துணி எல்லாம் அங்கே வச்சுட்டு வந்துட்டு அடுத்து இந்த லாக்டவுன் வந்து நீண்டு போகண்டே இருந்தது. லாஸ்டில் செப்டம்பர் மாதத்தில் வந்து இந்த லாக்டவுன் கொறைச்சு தீர்ந்தது. அப்போது காலேஜில் என்னை கூப்பிட்டாங்க. அப்போயுமே அங்கே போய் பார்த்தப்போ இவனுக்கு சர்டிஃபிகேட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போது இவன் அங்கிருந்தே ஃபோன் விழிச்சாமா, நான் சர்டிஃபிகேட்டு இல்லத்தில் கொண்டு வரேஞ்சேன், உங்கள்கிட்ட தரேஞ்சேன் இப்படி வந்து கேட்டான். அப்போது நான் சொன்னேன், இல்லை அம்மா, இங்கே ஒரு இடமும் இல்லை. எல்லார்ட்டையும் விசாரித்தாச்சு. எனக்கு 12ஆம் கிளாஸ் சர்டிஃபிகேட்டு ஒரிஜினல் காலேஜில்னு 23ஆம் தேதி லாக்டவுன் எடுக்கும் முன்னே, ஒரு வாரத்துக்கு முன்னே நான் சைன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டு வாங்கி ஃபைலில் வச்சுருந்தேன். இப்போது காண இல்லை இப்படி சொன்னேன். அப்போது எனக்கு உள்ளமெல்லாம் கலங்கி போயிட்டு, ஏன்னா மகன் மனதுருகி கலங்கி இருந்தான். அப்போது நான் என்ன செய்ய வேண்டும், அவன் எங்கு யாரிடம் சொல்ல வேண்டும், இதை வைத்து தானே இவனை மேல்படுத்தும் படிக்க வேண்டும் என்று நான் கண்ணீரோடு காணப்பட்டேன். அப்போது சனிக்கிழமை நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து ஒரு நேரமே எழும்பவும் நிற்கவில்லை. உட்கார்ந்த இடத்துல இருந்து எனக்கு ஜெபமும் பண்ண முடியவில்லை. நான் அழுது கொண்டே எல்லா நேரமும் இருந்து, ஆண்டவரே மறைவான இதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒரு கத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அப்போது இறைவாக்கினர் ஆண்டர் வெளிப்படுத்திட்டே இருந்தாங்க, மகளே நீ கலங்காதே, இவனுக்கு கலைந்து போனதை நான் திருப்பி தருவேன் என்று சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது நான் அதை எனக்கு எடுத்துக்கொண்டு, ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் இந்த சர்டிஃபிகேட் என்ன செய்ய வேண்டும் என்று கலக்கத்தோடு இருந்தபோது 2-3 ஆசிரியரிடம் நான் அது என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் விசாரித்தேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், 2 வழி உண்டு. ஒன்று வந்து நீ வந்து இதை பேப்பரில் போட வேண்டும், இது இந்த சர்டிஃபிகேட் காணவில்லை என்று போட்டு அதுக்குள்ள ஹெட்டிங்கை நீ எடுத்து அதை வந்து ஸ்டேஷனில் போவே அங்கன்னு சைன் வாங்கி அடுத்து வக்கீலை பார்க்க வேண்டும், வக்கீல் எடுத்து கமிஷன் கொடுக்க வேண்டியதுக்கு குறைச்ச ஆலோசலும் உண்டு என்று சொன்னார். அப்போது நான் நினச்சேன், ஆண்டவரே நான் எங்கு செல்ல வேண்டும், எனக்கு பைசாவும் வேணும், இதெல்லாம் நான் எப்படி செய்வேன் என்று கண்ணீரோடு காணப்பட்டேன். அப்போது பின் சொன்னார்கள், இனி வந்து ஸ்கூலில் படித்த ஸ்கூல்லே 12ஆம் கிளாஸ் எங்கே படித்தானோ அந்த ஸ்கூலில் நீங்கள் போய் இது விசாரிக்க வேண்டும் இப்படி சொன்னால். அப்போ அங்கே விசாரித்த போது அவர்கள் சொன்னார்கள், இது வந்து இதை அப்ளை செஞ்சால் 1 வருஷம் கழிஞ்சு தான் இந்த சர்டிஃபிகேட்டு கிடைக்கும், அதுவும் ஒரிஜினல் கிடைக்காது, டூப்ளிகேட்டு தான் கிடைக்கும் என்று சொன்னார். அப்போது இப்போது அப்ளை செய்ய முடியாது, அது அவங்க கொரோனா ஆனதுனால அவங்க கேரளத்தில் இருக்கிறார்கள், இதற்குள்ள அதை செய்தவர்கள் இப்படி சொன்னார். நான் திரும்பி வந்தேன். அப்போது அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்து, நீங்கள் அவங்க வந்தால் எனக்கு கூப்பிடுங்க என்று ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு வந்தேன். அப்போது திடீரென்று 1 மாதம் கழிந்து ஒரு குழந்தை அவனிடத்தில் ஃபோன் விழிச்சது, அது ரிச்சி இவனுக்கு சர்டிஃபிகேட் வந்து எனக்கு சர்டிஃபிகேட் இவன்கிட்ட இருக்குதா என்று கேட்டது. அப்போது இவன் திடீரென்று, உனக்கு சர்டிஃபிகேட்டும் போச்சா என்று கேட்டான். அப்போது அவன் சொன்னான், ஆமாம் எனக்கு சர்டிஃபிகேட்டு போச்சு. அப்போது இவன் சொன்னால், எனக்கு சர்டிஃபிகேட்டும் போச்சு இப்படி சொன்னப்போ அந்த குழந்தை சொல்லி, உனக்கு சர்டிஃபிகேட் என்னிடத்தில் இருக்கிறது என்று அவன் சொன்னான். அப்போது நாங்கள் கடவுளுக்கு கோடி நன்றி சொன்னேன். மேலும் ஆண்ட அந்த டிகிரி இவன் படித்து கொண்டு இருக்கும் போது இவன் 1 வருஷம் முடிச்சப்போ வச்சேன்னா, ஆமாம் எனக்கு இந்த சப்ஜெக்டுமே பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்து படித்தேன். அப்போது சொன்னால், ஆமாம் எனக்கு நல்லா கஷ்டமாக இருக்கிறது, நான் அந்த காலேஜில் போல் ஹாஸ்டலும் சரியில்லை என்று சொன்னேன், நான் இந்த காலேஜிலே போகிறேன் என்று சொன்னேன். அப்போது நான் சொன்னேன், இந்த 1 வருடமும் கெட்டின பைசாயும் நஷ்டம், உனக்கு வருஷமும் நீண்டு போவேன் என்று சொன்னேன். அப்போது மகனே நீ போ, எப்படியாவது படித்து முடிச்சுட்டு வா அப்படி சொன்னேன். அப்போது நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவரிடம் கொடுத்து விண்ணப்பத்தை கொடுத்து கொண்டு இருந்தேன், ஆண்டவர் எப்படியாவது இவன் இதை முடித்து வர வேண்டும் என்று ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அப்போது
ஆஃபீஸில் போய் விண்ணப்பம் கொடுத்து இவன் நல்லபடியாக இதை முடிச்சு கொண்டு வரணும், எந்த அரியரும் இன்றி இவன் பாஸ் ஆகணும். இப்படி கொடுத்து இந்நாட்களில் ஆண்டவர் அனைத்திலும் வெற்றியை கொடுத்து சர்டிஃபிகேட்டையும் கொடுக்க செய்தார். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி. மேலும் ஆண்டவர் அவனை நான் சிடிசி படித்து வைத்தேன். அப்போது இப்போது அவனுக்கு ரிசல்ட் வந்தது, அதிலும் ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். அதுக்கும் கடவுளுக்கு நன்றி. மேலும் ஆண்டவர் என்னுடைய இரண்டாவது மகனை வந்து 12 படித்து கொண்டு இருக்கும்போது நான் வந்து 400 மேல் மார்க்கு கிடைக்க வேண்டும் என்று நான் ஆண்டவரிடம் பொருத்தனையோடு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது அதையும் ஆண்டவர் அவனுக்கு 400 மேல் அதிக அளவு மார்க்கு கிடைக்கும் அளவுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அதற்கும் கடவுளுக்கு நன்றி. மேலே எனக்கு என்னுடைய மகளுக்கு வந்து கழிந்த ஆண்டு நெஞ்சு வேதனை, மூச்சு கடத்தவும் முடியாமல் கஷ்டப்பட்டால், அப்போது பக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் சென்றபோது அவங்க எக்கோ ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது நான் எக்கோ ஸ்கேன் எடுத்துட்டு வந்து காட்டினப்போ அவங்க சொன்னாங்க, இது இந்த ஹார்ட்டில் சிறிய பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னார்கள். நான் மீண்டும் அதை வைத்து கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டே ஒவ்வொரு நாளும் இருந்தேன். பெரிய மருத்துவமனை செல்லவும் வழியில்லை என்று கஷ்டத்தோடு கண்ணீரோடு ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். லாஸ்ட்லி நான் அவளை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனப்போ அங்கே ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தப்போ சொன்னாங்க, இது ஒரு பிரச்சனை இல்லை, இது இந்த 20-25 வயது ஆகும்போது இது ஆட்டோமேட்டாக சரியாகும், இப்போது பேடிக்கொள்ள ஒரு பயமும் இல்லை என்று சொன்னார். அதற்கும் கடவுள் இந்நாள் வரை ஒரு ஆண்டை முடிக்கிறார். அவளுக்கு இதுவரையில் ஆண்டவர் பாதுகாத்து நல்ல சுகத்தை கொடுத்து வருகிறார். கடவுளுக்கு நன்றி. மேலும் 3 முன்பாக என் கணவர் இறந்த சமயம் இறைவாக்கினர் என்னுடைய இல்லத்தில், இறைவாக்கினரும் சக ஊழியர்களுமாக எனது இல்லத்தில் கடந்து வந்தார்கள். அப்போது நான் என்னுடைய வேதனைகளை அனைத்தையும் சொன்னேன். அப்போது இறைவாக்கினர் எனக்கு ஆறுதலான வார்த்தைகளையும் சொல்லி, நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் தான் எனக்கு எல்லாமே என்று, நீங்கள் எல்லா நேரமும் செல்ல வேண்டும் என்று இறைவாக்கினர். எனக்கு எல்லாமே நீங்கள், எனக்கு எல்லாமே நீங்கள் அப்படி சொல்ல வேண்டும் என்று இறைவாக்கிற என்னிடத்தில் அந்த சமயம் சொன்னால், அதன்படியே நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே என்னுடைய தேவையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றன், எனக்கு எல்லாமே நீங்கள் என்று ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் கொண்டுட்டு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வழியும் இல்லை, என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகளை வளர்த்த வேண்டும் என்று நான் பின்னீடு நான் தையல் படிக்க கடந்து சென்றேன். அதன் மூலம் வந்து நான் 1 முடிந்த உடனே நான் ஒரு சிறிய வேலைக்கு கடந்து சென்றேன். அங்கு சிறிதளவு சம்பளம் தான் கிடைக்கும், அதை வைத்து என்னுடைய மக்களை படிக்க வைக்கவோ என்னுடைய தேவைகளை நிறைவேற்றவோ என்னால் முடியாது. ஆனால் ஒவ்வொரு தேவைகளும் வரும்போது ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்கள் என்று நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். அப்போது ஆண்டவரே என்னுடைய ஒவ்வொரு தேவையை நீங்கள் நிறைவேற்றணும், நீங்கள் நேரடியாக வர மாட்டிருந்த தூதர் மூலமாக எனக்கு யாரையாவது அசைத்து அவரை சொந்த பந்தங்களை அசைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணு. அதன் மூலம் ஆண்டவர் இந்நாள் வரையில் எனக்கு எந்த குறையுமின்றி நான் யாரிடத்திலும் கர நீட்டக்கூடாது. ஆண்டவரே என் மகிமே தேவனுடைய ஆசீர்வாதம் கர எனக்கு நீட்டப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். அதன் மித்தமாக ஆண்டவர் இந்நாள் வரையில் யாரிடத்திலும் கர நீட்டாதபடி என்னுடைய தேவைகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி இந்நாள் வரையில் என்னை வழிநடத்தி வருகிற மாபெரும் இரக்கத்திற்காக கடவுளுக்கு கோடி கோடி நன்றி. ஹல்லேலூயா.